ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறப்பெல்லாம் நீங்கள் என்னோட வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்கள் இன்னும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ப்ளீஸ் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே வந்து அதில் தான் ஷேர் பண்ணுவேன். அது மட்டும் கிடையாது, எந்த வெப்சைட் வந்தாலும் சரி ஆப் வந்தாலும் சரி உடனடியாக அதில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ நான் வீடியோ போடுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற அவசியம் கிடையாது, நீங்கள் உடனடியாக வந்து சைன் அப் பண்ணி ஆன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக வந்து கிரிப்டோ கரன்சி ஆன் பண்ணுறதுக்கு, அதுவும் எல்லா விதமான கிரிப்டோ கரன்சி வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஒரு மூணு ட்ரஸ்டட் வெப்சைட் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு லைவாக வந்து விட்ரா பண்ணி காமிக்க போகிறேன், ப்ரூஃபும் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறது கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு மெயில் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒரு ஆக்டிவேஷன் மெயில் வரும், அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மெயில் இருக்க மூணு கூட கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பே டூ கிளிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏழு ஆட்ஸ் வந்து அவைலபிளில் இருக்குது, 190 டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஏழு வெப்சைட்லேயும் வந்து ஜஸ்ட் கோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப்சா வரும், சால்வ் பண்ணிட்டு வெளில வந்துருங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் நிறைய வெப்சைட் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தெரியல, நீங்கள் அது கூட வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படும். ஸோ அந்த எனர்ஜி வந்து எங்கே ஆன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷார்ட் லிங்க்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து ஷார்ட் லிங்க்ஸில் தான் வந்து நம்ம அதிகமாக ஆன் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 14 லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க, 1400 டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க, 140 எனர்ஜி இருக்குது. ஸோ ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி அவங்க சொல்கிற அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு கேப்சர் சால்வ் பண்ணிட்டு வெளில வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காயின்ஸும் வந்து ஆட் ஆகிரும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ டேஷ்போர்டுக்கு வந்துடலாம். டேஷ்போர்ட்க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ டோக்கன்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கிங்க அப்படின்றத வந்து இந்த இடத்துல காட்டும். இப்போ வந்து நான் ரெண்டு தடவை ஆன் பண்ண டோக்கனே வந்து விட்ரா பண்ணிட்டேன். ஸோ என்னோடய பிட்காயின் அட்ரஸ்க்கு, நீங்கள் வந்து பிட்காயின் அட்ரஸ்க்கு விட்ரா பண்ணுறதுக்கு 100 டோக்கன்ஸ் இருந்தாவே போதும். உங்களோட வாலெட் அட்ரெஸ்ஸை வந்து, அதாவது ஃபோர்ஸ் அப்பே கூட வாலெட் அட்ரெஸ்ஸை வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ் பண்ணி நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் சிம்பிள் இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. அதோடய ப்ரூஃப் வந்து நீங்கள் இப்போ வந்து பார்த்துக்கோங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ் பே ஓஆர்ஜி அப்படின்ட்டு வந்திருக்கும். ஸோ அது வந்து அதுலேருந்து வந்தது தான். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ப்ரூஃபும் இருக்கும், அது வந்து செகண்ட் பேஜில் இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் பிடிசி ஓஆர்ஜின்னு இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ரெண்டாவது ப்ரூஃப், நான் வந்து ரெண்டு டைம் எடுத்திருக்கேன். உடனே உடனே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு சதோஷியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் கொடுத்துட்றாங்க. 100 டோக்கன்ஸ் இருந்தாவே நீங்கள் மினிமம் விட்ராவல் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் செகண்ட் வெப்சைட் இது தான். ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி இருக்குது. ஸோ கிளைம் ஃப்ரீ இடிஹெச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோர்ஸ்ட் பேயில் இருக்கக்கூடிய எத்திரியம் அட்ரஸை வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து லாகின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆன்டி போட்லிங்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் படி கிளிக் பண்ணணும். ஐ எம் நாட் அ ரோபோட், அதை வந்து நீங்கள் கேப்சா வந்துச்சு அப்படின்னா சால்வ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 6 சதோஷி வந்து உங்களோட ஃபோர்ஸ்ட் பே அக்கௌண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரூஃப் எல்லாம் வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் வேறு என்னென்ன ஆன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். இதில் எத்தீரியம் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. மேலே பார்த்திங்க அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பிட்காயின் ஃபர்ஸ்ட், டோகிகாயின், லைட் காயின், ட்ரான் காயின், டேஷ் காயின், அப்புறம் வந்து யூஎஸ்டிடி எல்லாமே இருக்குது. ஸோ பிட்காயின் கேஷ் வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த அவர் ஃபர்ஸ்ட்ஸில் வந்து பிட்காயின் வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பிட்காயின் வாலெட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் லாகின் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா கேப்சா வரும், சால்வ் பண்ணிவிட்டு ஆன்டிபாடி லிங்க்ஸ் ஆர்டர் பண்ணி கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சதோஷி ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டே வந்து டேரெக்டாக போயிடும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் எல்லா காயின்ஸுக்குமே வந்து கிளைம் பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட்டை விட்டு நீங்கள் வெளியே போகவே தேவையில்லை, அப்படியே தொடர்ச்சியாக நீங்கள் வந்து கிளைம் பண்ணிகிட்டே இருக்கலாம் அன்லிமிட்டடாக.
ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்சர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணுறக்கு நீங்கள் விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ க்ளவுட் மைனிங்ன்னு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் மைன் பண்ணுற மாதிரி வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. பிடிசி சைட்ஸ்னால் பே டூ கிளிக்ஸ் பண்ணுற மாதிரினா வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. ஃபோர்சர்ஸ்னால் ஃபோர்செட் பண்ணுற மாதிரி, அதாவது பிட்காயின் பண்ண போகிறீங்களா இல்லை இடிஹெச் பண்ண போகிறீங்களா இப்படி எது பண்ண போகிறீங்களோ அதோட லிஸ்ட்டை வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்குள்ள போய் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க ஆப்ஷன். ஸோ இதில் வந்து கரெக்டாக நம்மளுக்கு பேமெண்ட் வந்துடுது. இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபோர்சர் பே அக்கௌண்ட்டில் வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளைம் ஃப்ரீ இடிஹெச் அப்படின்னு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த வெப்சைட்லேருந்து தான் வந்திருக்கு, ரெண்டாவதாக பார்த்த வெப்சைட்டில். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்லேருந்து தான் வந்திருக்கு. அடுத்து வந்து ஃபோர்சர் பிடிசி அப்படின்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வெப்சைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ கரெக்டாக பேமெண்ட் வந்துடுது, நம்மளுக்கு ஒரு சதுஷம் இருந்தாலும் நம்மளால் ஜஸ்ட் ஈஸியாக விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ மூணாவது வெப்சைட் பற்றி பார்க்கலாம். இப்போ மூணாவது வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா 99 ஃபோர்செட் தான். ஸோ இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி உள்ள வந்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பிட்காயின், டிஜிபைட், ட்ரான் காயின், ஸோ இப்படி எந்த காயின்ஸ் வேணாலும் விட்ரா பண்ணிக்க முடியும். பட் ஒவ்வொரு காயின்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி மினிமம் விட்ராவல் இருக்குது. இப்போ வந்து ட்ரான் காயின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து மினிமம் விட்ராவலாக 5000 டோக்கன்ஸ் இருக்கணும். பிட்காயின் ஃபோர்செட் பே அப்படின்னா உங்களுக்கு 2000 டோக்கன் போதும். டிஜிபைட் அப்படின்னா அதுக்கும் 2000 போதும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் 1250 டோக்கன்ஸாக இன்னமும் வச்சுருந்தேன். ஸோ இன்னும் வந்து நான் டோக்கன்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணல, அதனால தான் நான் விட்ரா பண்ணி காமிக்கல உங்களுக்கு. பட் இதில் கரெக்டாக பே அவுட் கொடுத்துட்றாங்க, பயப்பட தேவையில்லை. கீழே வந்து அந்த வாலெட் அட்ரஸில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஃபோர்செட் பே அக்கௌண்ட்டை வந்து அதில் இருக்கக்கூடிய பிட்காயினோ டிஜிபைட்டோ அந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரெடி டு கிளைம் நவுன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எவ்ரி 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு 30 டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 50 முறை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்டிபாட் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை வந்து ஆர்டர் படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அண்ட் மாட்டர் ரோபோட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே வந்து கலெக்டிவ் ரிவார்டுன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 30 டோக்கன்ஸ் வந்து ஆட் ஆகிரும். அது போக வந்து இதில் வந்து பே டூ கிளிக்ஸும் வந்து இருக்குது. ஸோ நான் அது எல்லாமே இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே வந்து எதுவுமே காமிக்கல. ஸோ அடுத்து வந்து ஷார்ட் லிங்க்ஸ். ஷார்ட் லிங்க்ஸ் தான் வந்து நம்ம எப்போவுமே அதிகமாக ஆன் பண்ண முடியும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. 50 லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க, 6854 டோக்கன்ஸ் வரைக்கும் நம்மளால் ஆன் பண்ண முடியும். 150 எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட்டோ ஃபர்ஸ்ட் வந்து பண்ணி நம்ம வந்து டோக்கன் ஸ்பின் பண்ண முடியும். ஸோ ஸ்பின் வீல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்ரி 1 மினிட் வந்து நம்ம ஸ்பின் பண்ணிக்கலாம், பட் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்பின் பண்ண முடியும். அதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நான் வந்து விட்ரா பண்ணிட்டு அப்படின்னா அந்த ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுறேன். பட் கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துட்றாங்க, நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. ஸோ இந்த மூணு வெப்சைட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.